ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்னைக்கு அப்படியே ஒரு 1 hour 2 hour வந்து ஒரு ட்ரையல் வாக் வந்துட்டு போக போகிறோம். இங்கே அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ட்ரையல் வாக்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். நிறைய நடக்கிறதுக்கு வந்து இவங்க நிறைய ஏற்பாடுகள் வசதிகள் செஞ்சுருப்பாங்க. இங்கே காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம நடக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம், எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ வந்து நடக்கலாம். இந்த ஓரமாக பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ரோடு. நம்ம மெயின் ரோடு ஒட்டி இது மாதிரி நடக்கலாம், இல்லை இது மாதிரி காட்டுக்குள்ள. இங்க நிறைய வந்து பேட்டில் ஃபீல்டு இருக்கு. ஸோ எந்த சமயத்துல இந்த வார் நடந்தது, யார் அதனுடைய தலைமை வைத்தாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இதை இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு நடந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வாக் போகிறோம் அப்படின்னா ஐயோ நம்ம தொலைஞ்சிருவோமே அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கான மேப்பும் வந்து என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பு வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நம்ம அந்த மேப்பை ஃபாலோ பண்ணாலே போதும். நான் வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போகிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கோடு நான் வந்து வந்திருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு சப்போஸ் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணணும்னா உள்ள ரெஸ்ட் ரூம்லாம் இருக்காது. ஸோ சில டயப்பர்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தண்ணி, ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வச்சுருக்கேன். இன்றைக்கி வாக் போகிற ஐடியா கிடையாது. சடனாக வந்துட்டு இந்த இடம் நல்லா இருக்கே வாக் போகலாமே அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணது. அதனால் வந்து அதுக்கான அதாவது அந்த பேக் பேக் எதுவும் எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே கரெக்டாக ப்ராப்பரான ஷூஸ், அதுக்கான ப்ராப்பரான ஷூஸ் வந்துட்டு போட்டுட்டு வருவாங்க. இப்போ வெயிலில் நடக்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பராக சன்ஸ்க்ரீன் போட்டு, அதுக்கப்புறம் நான் வாக்கிங்க்குன்னு அதாவது ட்ரையல் வாக்குக்குன்னு தனியாக ஷூஸ் இருக்குது, அந்த ஷூஸ் வந்து போட்டுட்டு வருவாங்க. அண்ட் அதுக்கு நம்ம ட்ரையல் வாக்குக்கு அந்த ஸ்ட்ரிக் இருந்தால் வேணுங்கிறவங்க அந்த ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டிக் யூஸ் பண்ணியும் வாக் வந்து போவாங்க. சரி, இப்படி நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டு வாக் போகிறோமே, அது சேஃபாக, பாம்பு இருக்காதா, கரடி இருக்காதா அப்படின்லாம் நம்ம யோசித்தோம்னா பாம்பு நிறையா இருக்கும் தாங்க. சில நேரம் அது வந்து நம்ம நடக்கிற பாதையில் இருக்காது, பாதையில் தெரியாது. பட் ஆப்வியஸ்லி காட்டுக்குள்ளே நடக்கிறோம் அப்படிங்கிற போது பாம்பு இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக பாம்புலாம் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரே இருக்குது, அந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு வேளை பாம்பு கடிச்சது அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு எமர்ஜென்சி கிட் இருக்குது. இது மாதிரி ரெகுலராக வாக் போகிறவங்க, இப்போ காலையில் போயிட்டு சாயந்தரம் தான் வராங்க அந்த மாதிரியே வாக் போகிறவங்க, இந்த மலையில் ஏறி வாக் போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து பாம்பு கடிச்சது அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி கிட்டக்குன்னு நம்ம யாரையும் கூப்பிட முடியாது. எமர்ஜென்சிக்கு 911 கால் பண்ணால் இம்மிடியேட்டெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் எய்டு கிட் மாதிரி அதை வந்து பேக் பேக்கில் வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி கரடி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், இங்கே வந்து காட்டுக்குள்ளே வந்து மான் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரடிகளும் இருக்குது. இந்த கரடி வந்து கரடிக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே இருக்குது. அந்த ஸ்ப்ரே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வச்சுருப்பாங்க, கையில் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து கரடியை பார்த்தா அப்படின்னா அந்த ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா வந்து அது போயிடுமா, அதனால வந்து அந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுவரையும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. இங்கே வந்து நிறையா உள்நாட்டு போர்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி அந்த வார்லாம் நடந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் வந்துட்டு நடந்திருக்கு. 1000 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு இடமுமே வந்து அதனுடைய நினைவாக வந்து அதை வந்து ஒரு வாக் பண்ணி நம்ம நடந்து போய் இங்கே இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்க்குற மாதிரியும் வந்து சில இடத்துல வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயில் வாக் ஆரம்பிக்கிற அந்த இடத்துலையே வந்து அந்த பேட்டில் ஃபீல்டு நடந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த பீரங்கிலாம் கூட சில இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி முன்னாடி வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு நினைவுபடுத்துகிற விதமாக அந்த இடத்துல வந்துட்டு பீரங்கிலாமும் நிறைய வச்சுருக்காங்க.